முகசூலிக்கிறாப்புல படம் இருக்கு, பசங்க ரொம்ப லைக் பண்ணி விரும்புவாங்க. பார்த்தாதான் சொல்ல முடியும், செம்மையா இருக்கும். நல்லா சொல்ல முடியும், பசங்க பார்க்கலாம், நல்லா பசங்க பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்க கூடாது. மியா கலிபா சன்னில எல்லாம் அப்புறம் படம் செம்மையா நின்று பேசுற படம், நல்லா நின்று பேசுது. படம் பயங்கரமா இருக்கு, ஒரு குத்து தான் படம். ரஜினி பசங்க பார்க்க வேண்டிய ஒரு படம், ரஜினி பசங்க பார்க்கலாம். தெரியும் தெரிய விட்டாங்கண்ணா, எல்லாத்தையும் தெரிய விட்டாங்க. பேரு படம் நல்லா இருக்கு, ஆனா சம காமெடியா ஃபன்னா மஜாவா இருக்கு. பேய் வேற லெவல், செம ஃபன்னு. படம் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கலாம், உண்மையிலே சூப்பர். இல்ல இல்ல ஃபேமிலி எல்லாம் பாருங்க, ஆம்பளை பசங்க மட்டும் பாருங்க. லேடிஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய படம் கிடையாது, இளைஞர்களாக பார்க்கக்கூடிய படம் தான். இது ஸ்டார்டிங் சீன் வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 2 மணி, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு. யார்கிட்டலாம் வெளியில் கட்சி வெளியே போய் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களே, இது மற்ற படத்தில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இது இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது, அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? வேற மாதிரி தோணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. படம் பார்க்க படம் பார்த்தவனுக்கு அது புரியும், செம படம். படத்தில் ஃபுல்லாக விட்டு, அதான் அதான் அதேமே படமே ஃபுல்லாகவே விட்டு, அதான் போனால் என்ஜாய் பண்ணுறல. ஆனால் ஃபேமிலியோட போக முடியாது படம். வேற லெவல் பண்ண படம், இருட்டரில் மட்டும் குத்துனா படமே அதுதான். இருட்டில் எல்லாமே பண்ணுறாங்க, வேற லெவலாக இருந்துச்சு, மஜாவாக இருந்தது படம். அதுக்கப்புறம் படத்தில் வந்து எப்படி ஓட்டை எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் அடைக்கலாம், அதெல்லாம் பற்றி சொல்லிட்டாங்க நிறையா. ஏ அது அதுதான் அந்த ஓட்டை தான் எப்படி அடைக்கிறது. பேயோட கான்செப்ட் என்னன்னா வந்து பேய்க்கு அந்த மாதிரி ஆசை இருக்கிறதுனால அது இதுவாக இருக்குது. அந்த பேய் அதுக்காக தான் ஆசை, பேய் வந்து அதுக்கு தான் ஆசைப்படும், அதுக்காக 4 பசங்களை பிடிச்சி செய்தது. 4 பசங்களை நீங்க வந்து எங்கூட வாங்க அப்படின்னு சொல்லுது, யாரும் வர முடியாது நீ பேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க. கடைசி நிமிஷத்துல ஆளாளுக்கு ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு எல்லாம் கிளம்பிடுறானுங்க. மறந்துட்டு
ஹீரோயின் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. யாசிகானந்த் வேற லெவலு, சந்திரிகா ரவி பேய் வந்து வேற லெவலா காட்டியிருந்தாங்க படத்துல, மஜாவா இருந்தா. கௌதம் கம்பெனி வேற லெவல், அவளை பிளே பாயா காட்டுறாங்க. பிளே பாய் வந்து அவர் வெஜினா இருந்திருக்காரு, லெஜண்டரி பிளே பாய். கடைசியில் அவர் போய் பொண்ணுங்களோட போய் 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 ஏமாத்தி கடைசியில் அவர் வந்து தப்பிச்சிரு. தொடர்ந்து அவர் டபுள் மீனிங் படத்துல நடிக்கிறாரு இப்போ, வரகர மகாதேவிக்கு. அது அவர் அவரோட கான்செப்ட் பிடிச்சிருக்கும் போல, அவருக்கு அந்த மாதிரி நடிக்கிறாரு. எங்க டபுள் மீனிங் பாக்குறாரு, அவர் யங்ஸ்டர்ஸ்க்காக பாக்குறாரு. அப்புறம் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பாப்பாங்க. டபுள் மீனிங் படம்னா நார்மலா டபுள் மீனிங் போட்டு அதிகமா வரும் அதுக்குதான். எதிர்பார்க்க முடியாது.